ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனல் த்ரீ சிக்ஸ்டி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து கன்சீல்டு வாட்டர்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் எலக்ட்ரிகல் பிளம்பிங் சம்பந்தமான ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும் நம்ம சேனலுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனாக டிங்கின் தட்டி விட்டுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் நீங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருவோம் கிளிக் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்ரூமில் வந்து கன்சீல்டு வாட்டர்லைன் பண்ணியிருக்கோம் அது இந்தியன் கிளாஸ் வச்சு பண்ணியிருக்கோம் இது என்ன அளவு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மாட்டத்தில் இருந்து இருபத்தொரு இன்ச்சு வச்சு நம்ம இன்புட் வாட்டர்லைன் வந்து கீழே ஒரு சில டேப் என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ளோர் மட்டத்தில் இருந்து ரெண்டே முக்கால் அடி வச்சு டேப்பு வச்சுக்கணும் இப்போ உங்கள் கட்ட நம்ம உடச்சிருக்க மாட்டேங்க ரைட் சைடு வந்து நார்மல் வாட்டர் லெஃப்ட் சைடு வந்து ஹாட் வாட்ரு நாலு அடி வச்சு ஸ்டாப் கார்க்கு ஸ்டாப்கார்க்கு பார்த்திங்கனா இது வந்து யூபிவிசி அதாவது நம்ம ப்ராஸில் வாங்கினோம் அப்படின்னா எ்டிஎஃப்டியை போட்டு சிறப்பு சேர்க்கணும் இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது நமக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து அம்புக்குரி வந்து மேலே போகிற மாதிரி எப்பவுமே ஸ்டாப் இருக்குது வந்து அம்புக்குறி மேலே இருக்கணும் அப்போ தான் ஓப்பன் பண்ணையில் மேலே சவரில் தண்ணி ஒன்று இல்லைனா ஆப்போசிட்டில் வேலை செய்யும் இது பார்த்தீங்கன்னா நம்ம பிராஸோட இது வந்து சிபிசி வந்து பிரேஸ் கூட ஸ்டாப் இருக்குது ஆனால் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ கன்சில் எல்லாமே வந்து நாங்கள் சிபிவிசி தான் யூஸ் பண்ணுவோம் அதான் வந்து ஹீட் வாட்டர்லாம் தாங்கும் இப்போ தான் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம் சவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ ரூஃபாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஹைட் பார்த்து வச்சுக்குங்க இது பார்த்திங்கன்னா நாங்கள் மேலேருந்து ஒரு ஆரஞ்சு இறக்கி வச்சிருக்கோம் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து ஹீட் வாட்டர் அதாவது கிரீசர் மாட்டருக்கான பாயிண்ட் மேலே பார்த்திங்கனா ப்ளெக் பாயிண்ட் வச்சு வச்சுருக்கோம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கிளாசெட்டு கிளாஸ்ட் வச்சுட்டு சென்டர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு டேப் வந்து வைக்கணும் பார்த்தா கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் நம்புறேன் அந்த வீடியோ பற்றி தகவல் தகவல் இருந்துச்சுன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்